ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேனல் 10 மூலமாக உங்களை நாங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். உலகமெங்கிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த கிறிஸ்மஸ் விசேஷித்த நாளில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு நிருபம் 1:4-5 வசனத்தை நாம் தியானிக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு நல்ல செய்தியை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி நம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, நம் எல்லாருக்கும் சந்தோஷம், நம் எல்லாருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது நம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது சர்வ தேவனுடைய சேனை தோன்றி சொன்னது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவ தூதர்கள் தோன்றி வாழ்த்துதல் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது நம் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உலகத்தின் மேல் சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஜனத்தினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25:8-9 வாசிக்கிற போது, இவரே நம்முடைய தேவன், இவருக்காக நாம் காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். இவருடைய ரட்சிப்புக்காக ஜனங்கள் காத்து கிடக்கிறார்கள். இவர் ரட்சிப்பினால் ஜனங்கள் கலிகூர்ந்து மகிழ காத்திருக்கிறார்கள். ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் பிறந்ததினாலே நாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ரட்சிப்பினால் ஜனங்கள் கலிகூர்ந்து மகிழ்கிறார்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு நல்ல சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பின் நல்லாளில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்கிற வார்த்தையின்படியே இருளில் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டதான இருள், பயமாகி இருள், பாவமாகி இருள், வேதனையாகி இருள், வியாதியாகி இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்கிற வார்த்தையின்படி பெரிய வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உதித்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக, ஹல்லேலூயா. ஆகினால இந்த இயேசு கிறிஸ்து நம்ம இருளிலிருந்து விடுதலையாக்கி பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். ஆகினால இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறக்க காரணம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து வந்து மரிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்து மாம்சமாக பிறக்க வேண்டும்? முதலாவது, அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். ஆகினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்திருக்கிறார். உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று உண்டாயிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற சத்தியத்தை பார்க்கிறோம். ஆகினால் தேவன் உங்களையும் என்னை நேசிக்கிறதுனாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் மேல் ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது, உங்கள் குடும்பத்தின் மேல் தேவனுடைய அன்பு இருக்கிறது. உங்களை நேசிப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகினால இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது, சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சமாதானம் அற்றிருக்கிற ஜனங்கள், நிம்மதி ஆறுதல் அற்றிருக்கிற ஜனங்கள், வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இயேசை 53:4-5-6 வாசிக்கிறோம். மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேல் வந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே சமாதானத்துக்காக ஜனங்கள் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்துக்காக ஜனங்கள் பல இடங்களில் கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்துக்காக தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வேதனையோடு கூட நீங்க இருக்கலாம், கலக்கத்தோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஐயோ, என் வேலை என்ன ஆகிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்கிறது, என் குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆகினால் தான் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். உன் குடும்பத்தை தேடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் தம்முடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் உனக்கு சமாதானம் நிச்சயமாய் உண்டு. உன் குடும்பத்தின் எல்லை எங்களும் சமாதானம் உண்டு. பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய ஜீவனையே உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு சத்துருவாகிய பிசாசு இருக்கிறான். அவன் மனுஷனை அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். சத்துருவாகிய பிசாசு சகல ஜனங்களையும் மோசம் போக்கி பாவத்திலே தள்ளி வியாதியிலே தள்ளி அவர்களை நித்திய நரகாக்கினைக்கு கொண்டு போக நினைக்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார், உங்களுக்கு சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்து உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க நினைக்கிறார். ஆகினால இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய சுகம் உங்களுக்கு உண்டாகும். சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அந்த இயேசுவை அறியாதிருந்தோம், இயேசு எங்களை தேடி வந்தாருங்கிற செய்தி அறியாதிருந்தோம். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எங்களை சந்தித்தார், எங்கள் வாழ்க்கையை மாற்றினார், உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். அவர் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் உள்ளத்தில் வந்து அவர் தங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல் உங்கள் குடும்பத்துக்குள் என்னாலும் பெருகியிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறார், வேதனைகளை மாற்றுகிறார், துக்கங்களை மாற்றுகிறார். கண்ணீரை துடைத்து நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு எதிர்காலத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு காண்பித்த விலையேறப்பெற்ற அன்பு என்னதென்று பாருங்கள், உணருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுகிற பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள்.
இவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று என் சத்திய வேதம் சொல்கிறது. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கேனல் 10 மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இதனாலே சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பொருளாதாரத்தினால் மிகவும் நலிந்து போயிருக்கிற உங்களை, அல்லவற்றால் வேலை ஸ்தலத்தில் மிகவும் நலிந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த விசேஷித்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தர் உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் பொருளாதார விஷயத்தில் ஆசீர்வதித்து பல மடங்காய் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் இந்த விசேஷித்த ஜெபத்தில் பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சகல கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கி போடணும், சமாதான குறைவுகளை கர்த்தர் மாற்றணும், கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். வருகிற ஆண்டு அவர்களுக்கு நன்மையின் ஆண்டாக, தேவனுடைய சமாதானத்தை காண்கிற ஆண்டாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.